ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வழங்கும் மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அமெரிக்காவில் ரசாயன உர ஆலை வெடி விபத்தில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல், ஏராளமானோர் காயம். சிங்கள கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேரின் காவல் 26ஆம் தேதி வரை மேலும் நீட்டிப்பு. பெங்களூர் குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து இன்று ஆறுதல் கூறுகிறார் ஜெகதீஷ் ஷெட்டர். குண்டுவெடிப்பை கூறி பாஜக தலைவர்கள் ஆதாயம் தேட முயல்வதாக ஷக்கீல் அகமது மீண்டும் சாடல். குண்டுவெடிப்புக்கு அமோனியம் நைட்ரேட் ரசாயனம் நிரப்பப்பட்ட குழாய் வெடிகுண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என தகவல். பீகார் மாநிலத்திற்கு 12,000 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கும் திட்டம் நடுவண் அமைச்சரவை குழு மாலையில் ஆய்வு. முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசிய வழக்கு நெல்லை நீதிமன்றத்தில் விஜயகாந்த் முன்னிலை. நாக்பூரில் பெண்ணிடம் வன்பகடி செய்வதை தட்டிக்கெட்ட இளைஞர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொலை. தானேவில் சட்டவிரோத கட்டடங்களை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழு அடைப்பு போராட்டம், பேருந்துகள் உடைப்பு. அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த ஏதுவாக ஐநா தடைகளை நீக்க வேண்டும் என வடகொரிய ராணுவம் வலியுறுத்தல். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.